இப்போ அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் திருக்கோளூர். பெருமாளுடைய பேர் வைத்தமாநிதி பெருமாள். நவகிரகத்தில் செவ்வாய்க்குரிய ஸ்தலம் இது. இது கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது, மொட்டை கோபுரம் தான். இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கிய ஸ்தலம். ஒரு சமயம் குபேரன் வந்து பார்வதி தேவியை காமக்கண்ணோடு பார்க்கும்போது அவருக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. அதனால் அவர்கிட்ட இருந்த செல்வங்கள் அனைத்தும் மறைஞ்சி போச்சு. அப்புறம் பிரம்மர்கிட்ட போயிட்டு இதுக்கு சாப நிவர்த்தி கேட்கும்போது இந்த திருக்கோளூரில் போய் தவம் பண்ணுங்க, தவம் பண்ணிங்கன்னா பெருமாள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாருன்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து குபேரன் தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணும்போது பெருமாள் அவருக்கு அருள் கொடுத்து அவர் இழந்த செல்வங்கள் அத்தனையும் கொடுக்கறதுனால ஒரு வைத்தமாநிதி பெருமாள் அப்படின்னு பேர். நாமளும் இழந்த செல்வங்களை திரும்ப கிடைக்கணும்னா இங்கே வந்து தரிசனம் பண்ணால் கிடைக்குன்றது ஐதீகம். பெருமாள் தன்னோட வலது தோலுக்கு கீழே நவநிதிகளை வச்சிருக்கிறது ஐதீகம். செல்வம் அளிக்கக்கூடிய ஸ்தலம். இங்கே இந்த மாதம் மார்ச் 4ஆம் தேதி படியளக்கும் வைபவம் நடக்குது. அதாவது பெருமாள் வந்து குபேரனுக்கு படியளந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் அடுத்த மாதம் மார்ச் 4ஆம் தேதி அந்த உற்சவம் நடக்க இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இது நவதிருப்பதியில் நவகிரகத்தில் செவ்வாய்க்குரிய ஸ்தலம் அங்காரகன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கு தனி சன்னதியெலாம் கிடையாது, பெருமாளே வந்து அந்த கிரகத்துக்கு உண்டான பலனை கொடுக்கறது ஐதீகம். அதனால் பெருமாளை தரிசனம் பண்ணாலே அந்த நவகிரக தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றது ஐதீகம். பெருமாளோட பேர் வைத்தமாநிதி பெருமாள், தாயாரோட பேர் குமுதவல்லி. இதுதான் நவதிருப்பதியோட ரூட்டு.